உலகம் முழுமையும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சங்களிலும் மற்றும் நம்முடைய இந்திய திருநாட்டில் வாழுகின்ற அத்தனை அறிவுசார் பெருமக்களும் போற்றி புகழுகின்ற தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களுடைய பேரன்பு பெற்று சிறந்ததோர் ஆட்சியை தன்னுடைய வாழும் காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து மறைந்தாலும் இன்றும் உலகளவில் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நீக்குமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்கின்ற வகையில் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்தாலும் எங்களை பொறுத்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்து மட்டுமல்ல, இந்த உலகத்தை பொறுத்து மட்டுமல்ல, அவர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உலகம் போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவி, உன்னத தலைவி, பார் போற்றுகின்ற தலைவி, இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கு உலகம் தரம் வாய்ந்த ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களால், ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் அவருடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, கிளைக்கழகத்திலிருந்து எல்லா தொண்டர்களும் அவர்களுடைய அந்த வேண்டுகோளையும் ஏற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதன் அடிப்படையில் பணிகளெல்லாம் விரைவாகவே நடைபெற்றிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணிகள் விரைவாக நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் நேரிலே வந்து பணிகளையெல்லாம் பார்வையிட்டு இந்த பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்றும், அதே நேரத்திலே ஒரு சிறந்த அளவிற்கு உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு எழுப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய அம்மா நினைவிடம் ஒரு பெரிய அளவிற்கு பிரம்மாண்டமாக இருப்பது கண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து பணிகளை வேகமாக முடுக்கிவிடுவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் பொறுத்தவரை உத்தரவிட்டார்கள். அம்மாவுடைய நினைவிடத்தை பொறுத்தவரை நம்முடைய அம்மாவுடைய அரசு 79 கோடியே 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த 79 கோடி 75 லட்சம் ரூபாய் செலவு அம்மா மற்றும் நம்முடைய பொன்மன செம்மல் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவிடம் கூட புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே மொத்தம் 58 கோடி ரூபாயிலே இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றது இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் பார்வையிட்டார்கள். இதிலே முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய முதல் கட்டமாக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடமும் அதே போன்று நம்முடைய பொன்மனச்சம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடமாக இருக்கின்றதை புதுப்பித்ததை விரைவில் அது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் பூஜிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் விரைவாக பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இந்த முதல் கட்டம் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு பிரம்மாண்டமான அளவிற்கு இந்த நினைவிடம் எழுப்பப்பட்டு அம்மா நினைவிடம் எழுப்பப்பட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அதனுடைய காட்சியை பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருப்பது கண்டு உண்மையிலே நாங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிற்கு வந்து அம்மாவுடைய புகழ் இன்றைக்கு உலகம் அளவிற்கு இது வந்து இந்த நினைவிடம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானியூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற அளவுக்கு விளங்கும். அதே போன்று இது முதல் கட்டமாக அம்மாவுடைய நினைவிடம் புரட்சி நினைவிடம் வந்து விரைவில் திறப்பிற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய
அந்த அறிவிப்பினை நம்முடைய அரசும் சரி அதே போல் நம்முடைய இயக்கமும் அது அறிவிக்கும். டிஜிட்டல் பொறுத்தவரை டிஜிட்டலில் பொதுவாக செகண்ட் ஃபேஸ் அதை பொறுத்தவரை வந்து 12 கோடி 35 லட்சம் ரூபாய் செலவில் அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய அரசியல் வாழ்க்கை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நிறுவியது பொற்கால ஆட்சியில் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு அளித்த திட்டங்கள் எல்லாம் ஒரு டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு வகையிலே டிஜிட்டல் முறை செயலாக்கத்திற்கு அதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தவிர இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசுவது போன்று நம்ம வந்தாலே பார்த்தா நேரில் பேசுவது போன்ற ஒரு நமக்கே நேரில் அம்மா வந்து பேசுகிற மாதிரி ஒரு சென்சேஷன் அது ஏற்படுவதற்கு வேண்டிய அந்த வசதியும் சரி ஆடியோ இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குடிநீர் வசதி அதே போன்று கழிப்பிட வசதி போன்றவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்தவித ஒரு பொதுமக்களுக்கும் வந்து இங்கே பார்க்க அதாவது அம்மா நினைவிடத்துக்கு வருபவர்கள் வந்து எல்லா வசதியும் வந்து செய்து தரப்பட வேண்டிய வகையில் வந்து செய்து தரப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இன்றைக்கு இந்த நினைவிடம் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக மொத்தம் வந்து 9 ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கு வந்து இந்த பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் கூட பெரிய விசேஷம் என்று சொன்னால் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் இட்டாலியன் மார்பிள் எல்லாமே வந்து இண்டிஜினஸ் கிடையாது. ஸோ ஒரு உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இட்டாலியன் மார்பிளை கொண்டு இந்த ஃபீனிக்ஸ் பறவையும் சரி அது போன்ற வந்து எல்லா விதமான அளவுக்கு கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அந்த சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் சரித்திரம் தெரியும். இருந்தாலும் இங்கே வரவர்கள் வந்து அவர்களுக்கும் வந்து அந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே செல்லும்போது அவர்கள் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள வகையில் அதற்கும் வந்து இன்றைக்கு அரசு செலவு செய்து அந்த அடிப்படை அருங்காட்சியகம் கூட இன்றைக்கு வந்து ஒரு ரினோவேட் செய்யப்பட்டு அதுவும் வந்து திறக்கப்பட இருக்கின்றது. தம்பி இப்போது இது இப்போ வந்து முதலமைச்சர் பொறுத்தவரை பணிகளை வந்து விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்றைக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். எனவே யாரையெல்லாம் திறப்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பது குறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சரி இயக்கமும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அது குறித்து வந்து முடிவு செய்வார்கள் கட்சி முடிவு செய்யும்.